பகுத்தறிவை குலைத்து, மூடநம்பிக்கையை வளர்த்து, தன்மானத்தை சிதைத்து, நம் மக்களை மனிதத்தன்மை இழக்க செய்த கயவர்களின் முதன்மை கருவிகளாக பயன்பட்டவை புராணங்களும் இதிகாசங்களும் ஆகும். முதற்கண் ஐயா, புராணங்கள் போன்றவர்களை அகற்ற சொல்வதன் முதற் காரணத்தை அறிந்து கொள்ள விழைகிறோம் ஐயா என்று புலவர் மா அண்ணன் அவர்கள் தந்தை பெரியாரிடம் விளக்கம் கேட்கிறார்கள். அதற்கு தந்தை பெரியார் தரும் விளக்கத்தை கேட்டு நாமும் பயன்பெறுவோம். நமது சமுதாயத்துக்கு நீங்காத மலேரியா காய்ச்சல் கண்டிருக்கிறது. அதற்கு காரணம் கொசு என்று அறிந்தவுடன் கொசுவலை போட்டுக்கொண்டால் மட்டும் போதாது. கொசு உண்டாவதற்கு மூல காரணமான சாக்கடைகள், அழுக்கு மூட்டைகள், குப்பை கூளங்கள் ஆகியவற்றை அடியோடு ஒழித்து சுத்தமாக்கினால்தான் கொசுக்கள் ஒழியும், மலேரியா காய்ச்சலும் நீங்கும். அந்த அசுத்த அழுக்கு மூட்டைகள் தான் புராணம், கீதை, புரோகிதம், கோயில்களாய் இருக்கின்றன. அங்கிருந்துதான் இந்த கொசு பறக்கிறது. அவைகளை அகற்றுங்கள். அந்த காலத்து மனிதன் மூளையில் எழுந்த கருத்து இன்றைக்கு எப்படி பொருத்தமாக இருக்க முடியும்? இவைகள் எப்படி பின்பற்ற தகுந்ததாக இருக்க முடியும்? இதுகள் இருக்க தகுந்தது, போற்ற தகுந்தது என்று எவனாவது சொல்லுவானேயானால், இதில் கண்ட போற்ற தகுந்த கொள்கைப்படி நடக்க தயாராக இருக்கிறானா? ஆனால் அந்த கதையை மட்டும் கொண்டாடுகிறானே, என்ன நியாயம்? தல புராணங்கள் என்பதெல்லாம் அந்நாட்டு சரித்திரங்களையும் ஆராய்ச்சிகளையும் அறியும் ஆற்றல் கொண்டதாய் இருக்க வேண்டுமே ஒழிய, எவ்வளவு பாவம் செய்தாலும் தலத்தின் தூசி மேலே பட்டால் மோட்சத்துக்கு போகலாம் என்பதாக இருக்க கூடாது. எந்த முறையிலாவது புராண பண்டிதர்களை பொதுமக்கள் ஆதரிப்பது கொள்ளியை எடுத்து தலையை சொரிந்து கொள்வது போலாகும் என்று முழங்குகிறார்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். புராணங்களை பற்றி தந்தை பெரியார் அவர்களின் கருத்து இது. இதுபோன்ற தந்தை பெரியார் அவர்களின் கருத்துக்களை எல்லாம் திரட்டி ஒவ்வொரு கருத்துக்கும் பொருத்தமாக ஒரு வினாவையும் அமைத்து வினா விடை முறையில் பெரியாரை கேளுங்கள் என்ற நூலாக உருவாக்கியிருக்கிறார்கள் பெரியார் பேருரையாளர் புலவர் மா அண்ணன் அவர்கள். அந்த நூலிலிருந்து சில கருத்துக்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நாள்தோறும் வெளியிடப்படும் இந்த காணொளிகளை காணுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. மீண்டும் சந்திக்கலாமா?